ஐ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன பற்றி நம்ம பேச போகிறோம், தோட்டம் டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இப்போ வந்து என்ன வீடியோன்னு வந்து பார்த்தா, சீட்லிங் ட்ரே வந்து தோட்டத்துக்கு முக்கியமாக இல்லையான்றதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. அதான் வந்து குழித்தட்டு தேவையா இல்லையான்றதை பற்றி தான் இருக்க போகுது. இப்போ ஜென்ரலாகவே நீங்கள் தோட்டம் ஆரம்பிக்கிறீங்கன்னு வந்து பார்த்தா, மேஜர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப முக்கியமானது வந்து எல்லாம் நிறைய பேர் சொல்லலாம் கலவை அதெல்லாம் இருக்கும், மண் கலவை இருக்கணும் அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா முதல்ல இந்த குழித்தட்டு ரொம்ப சீட்லிங் ட்ரே வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்தா, இப்போ நீங்கள் ஜென்ரலாகவே வந்து தோட்டம் ஆரம்பிக்கிறீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கான ஃபுல் காய்கறி வர வைக்கிறது வந்து இந்த சீட்லிங் ட்ரேயில் போட்டு தான் நம்ம வந்து விதையத்தை தான் நம்ம வைக்க முடியும். ஏன்னா வந்து இது எதுக்கு அது யூஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்தா, இந்த சின்ன சின்ன விதை இருக்குது பாருங்கள், அந்த விதெல்லாம் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து இப்போ க்ரோ பேக்கில் நீங்கள் வச்சுருந்தா கூட, க்ரோ பேக்கில் போட்டிங்கன்னா கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து முளைக்காது. அப்படியே நீங்கள் க்ரோ பேக்கில் போட்டு வச்சுருந்தாலும் எறும்பு கரும்பு இருந்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த விதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து தூக்கிட்டு போயிடும். இது வந்து நம்மளுக்கு தெரியாது அது எப்படி எடுக்குது, நம்ம போட்டு வச்சுட்டோன்னு வந்து பார்த்தா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரோ பேக்காக இருந்தாலும் எதனா பார்ட் கிட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிடும். இப்போ நம்ம மேஜராக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, விதை போட்டோமே முளைக்கல முளைக்கலன்னு வந்து நம்ம அந்த விதையை வந்து பார்த்துட்ருப்போம். இப்போ ஒரு குறிப்பிட்ட விதைக்கு வந்து பார்த்தா எப்படி இது எப்படி நம்ம சொல்கிறோன்னா, இப்போ ஒருவருக்கு ஒரு ஒரு டைம் இருக்குது. ஒரு 10 டேஸில் முளைக்கும், ஒரு 15 டேஸில் முளைக்கும், அது மாதிரி இல்லை ஒரு ஒரு விதை வந்து ஒரு 7 டேஸ் 8 டேஸில் முளைக்கும். அது மாதிரி முளைக்கிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு அப்போ தான் வந்து தெரியும், அதுவே நம்மளுக்கு வந்து இதுனா இன்னும் முளைக்கலையே முளைக்கலையே நம்ம அதையே பார்த்துட்டுப்போம். ஆனால் வந்து உள்ளே வந்து விதை இருக்காது. அது எப்படி என்ன பண்ணிடணும்னு பார்த்தா, இந்த எறும்பு எடுத்துகிட்டு போயிடும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, மேஜராக வந்து இந்த சின்ன சின்ன விதை இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் வந்து இந்த சீட்லிங் ட்ரே வந்து ஃபஸ்ட்டு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு வந்து பார்த்தா இது ரொம்ப முக்கியம். இது நம்ம வாங்கி வச்சா தான் நம்ம ஒரு இதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கணும் தான் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தா, டேரெக்டாக வந்து க்ரோ பேக்லேயே போட்டு நீங்கள் வர வைக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது ரொம்ப முக்கியம். ஏன் இதில் என்ன நான் இது பண்ணுறேன்னு வந்து பார்த்தா, இப்போ நீங்கள் விதை போட்டுட்டால் கூட இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டேரெக்டாக வந்து க்ரோ பேக்லேயே நீங்கள் விதை போட்டாலும் அதை வந்து எடுக்கும்போது வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மளுக்கு எதுவுமே வந்து இன்ஃபர்மேஷன் தெரியாது, எது ஒன்றுமே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம லேர்ன் பண்ணால் தான் வந்து அதுலேருந்து நம்ம கற்றுக்க முடியும், இப்படி போனால் அப்படி வருமா அப்படின்றத நம்ம கற்றுக்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம இது பண்ண, நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியாது, எடுத்த உடனே போட்டேன் வரலன்னு வந்து பார்த்தா அது வந்து கஷ்டம். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எதுக்கு அதுக்கு யூஸ் ஆகுது, இந்த சின்ன சின்ன விதை இருக்குது பாருங்கள் அதெல்லாம் போட்டு நம்ம ஈஸியாக வந்து இதில் முளைப்பு திறன் வந்து கரெக்டாக இருக்கும், நம்ம ஈஸியாக வந்து உடனே எடுத்துக்கலாம். மெயினாக வந்து இப்போ நீங்கள் க்ரோ பேக்கில் போட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அவசரமாக நீங்கள் விதை எடுக்க இப்போ அந்த முளைச்சி வந்தது அதை எடுக்கிறீங்கன்னு எடுக்கிறீங்க பட்சத்தில் நீங்கள் அவசர அவசரமாக எடுத்தீங்கன்னு வந்து பார்த்தா மேஜராக வந்து ரூட் கட் ஆகிடும். இப்போ அது மாதிரி இருக்க வேர் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த செடியே வந்து வராது. இப்போ நீங்கள் அதுக்கு பொறுத்த வைக்க என்ன பண்ணணும்னு பார்த்தா, இந்த க்ரோ பேக் இந்த இதில் சீட்லிங் ட்ரேயில் என்ன பண்ணணும், கொஞ்சம் பார்ட் மிக்சிங் பண்ணலாம், இல்லை வந்து சிம்பிள் நீங்கள் கொக்கோ பீட் இருந்தாலே போதும். கொக்கோ பீட் போட்டு அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தா, அதில் நீங்கள் ரெகுலராக வந்து தண்ணி மட்டும் விட்டுட்டாங்க, வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. அது நம்ம பண்ணணும் வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து முளைச்சி வரும். ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அது மாதிரி வர சமயத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா, அதை எடுத்து நம்ம ஈஸியாக வந்து நடலாம். இப்போ வந்து இதில் எதனால் நம்ம இது சொல்கிறோன்னு வந்து பார்த்தா, ஈஸியாக நடுறதுக்கு ஈஸியாக நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அது எடுக்கிறன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா, இந்த சீட்லிங் ட்ரேவாக இருந்தால் நீங்கள் ஒன்றும் இல்லை, அது ஜென்டிலாக வந்து கீழே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தட்டினீங்க, கொஞ்சம் தூக்கி விட்டிங்கன்னு வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து விதை எடுத்துடலாம். அந்த விதையில் அந்த பிளான்ட்டே அப்படியே நம்ம வளர்ந்த பிறகு அந்த சேப்ளிங்ஸ் வந்து எடுத்து நம்ம நடவு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து எடுத்து லைட்டாக ஒரு தட்டு தட்டினீங்கன்னு வந்து பார்த்தாலே வெளியே வந்துடும். இப்போ நீங்கள் அதை விட்டு நீங்கள் க்ரோ பேக்கெல்லாம் வந்து போட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அவசர அவசரமாக பிடிச்சி வலிச்சிங்கன்னு வந்து பார்த்தா அது வந்து ரூட் கட் ஆகிடும். இப்போ நம்ம மேஜராக வந்து இவ்வளோ நாள் நம்ம பாடுபடுது, மேஜராக வந்து ரூட்டே இல்லைன்னு வந்து பார்த்தா செடியே வந்து வராது. இப்போ மேஜராக வந்து ஒரு வருஷம் இது ஒரு வருஷத்துக்கு தேவையான காய்கறிலாம் நம்ம வந்து எதுலேருந்து விதை போட்டு எடுக்க முடியும்னா, இந்த சீட்லிங் ட்ரேல் தான் விதை போட்டு எடுக்க முடியும். என்னென்ன வந்து இதில் போடலாம்னு வந்து பார்த்தா, மேஜராக வந்து தக்காளி போடலாம். ஏன்னா தக்காளி வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறது ரெகுலர் பேசிஸ், அதெல்லாம் தக்காளி போடலாம். கத்திரிக்காய் மிளகாய் இது மூணும் வந்து நாற்று எடுக்கணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த சீட்லிங் ட்ரே இருந்தால் தான் வந்து பார்த்தா உங்களால் வந்து ஈஸியாக வந்து எடுக்க முடியும். ஏன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ண பிறகு நம்ம டேரெக்டாக வந்து சீலிங் ட்ரே கூட தேவையில்ல, டேரெக்டாக வந்து க்ரோ பேக்லேயே வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மேஜராக வந்து ஃபஸ்ட்டு வந்து இது ரொம்ப முக்கியம். தோட்டம் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சீட்லிங் ட்ரே வாங்கி வச்சு ட்ரை பண்ணுங்கள். சீலிங் ட்ரே வாங்கி வைக்கிறதுக்கு அது பார்ட் மிக்சிங் வந்து டேரெக்டாக நீங்கள் மண் போட்டிங்கன்னு வந்து பார்த்தா இந்த சீடு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து சாம்பிளிங்ஸ் வந்து ஈஸியாக நம்ம எடுக்க முடியாது, நாற்று வந்து அவ்வளோ ஈஸியாக வராது. அதனால் வந்து இப்போ நீங்கள் இது சீலிங் ட்ரே வாங்கினா கொக்கோ பீட் இருக்கணும். கொக்கோ பீட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எதுவும் வந்து உரம் இருந்தால் உரம் போடலாம், இல்லை உரம் இல்லைனா கூட நீங்கள் ஒன்றும் இல்லை, டேரெக்டாக அந்த கொக்கோ பீட் போட்டே வந்து நீங்கள் ஈஸியாக இருக்கலாம். இது வந்து என்னென்னா ஒரு ரூட்டு வளர்கிறதுக்குலாம் ஒன்றும் இது பண்ணாது, கொக்கோ பீட்டுன்ற இதில் சும்மா ஒரு முளைப்பு திறன் வந்து ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை எதை ஆரம்பிக்க இது தோட்டம் ஆரம்பிக்கணும்னா முதல்ல வந்து சீலிங் ட்ரே வாங்குறது வந்து பெஸ்ட்டு. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் தோட்டம் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து எல்லா வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. தேங்க்யூ.